ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் அனாட்டமி ஆஃப் டிபியா பார்க்கலாம். ஸோ அந்த டிபியா ரெண்டு போன் நான் வச்சுருக்கேன், ஒன்று வந்து ரைட் சைட், இன்னொன்று வந்து லெஃப்ட் சைட் போன் வச்சுருக்கேன். வில் மூவ் ஆன் டு த டாபிக். ஸோ டிபியா வந்து லேட்டின் வேர்டில் ஷின் போன் அப்படின்னு சொல்லுவோம். டிபியா இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஷின் போன். ஸோ இட் இஸ் அ மீடியல் அண்ட் லார்ஜர் போன் ஆஃப் த லெக். ஸோ இந்த டிபியா வந்து மீடியல் சைட் போன். மீடியல் அப்படின்னாவே டுவர்ட்ஸ் அ மிட்லைனில் இருக்கக்கூடிய போன் வந்து டிபியா. லெக்கில் ரெண்டு போன் இருக்குது, டிபியா அண்ட் ஃபிபுலா. அதில் கம்பேர் பண்ணுறப்ப டிபியா இஸ் த லார்ஜர் போன். இட் இஸ் ஹோமோலோகஸ் வித் த ரேடியஸ் ஆஃப் த அப்பர் லிம். அப்பர் லிம்பில் ரேடியஸ் வந்து எப்படி தம் சைடு இருக்கோ அதே மாதிரி டிபியா வந்து டோ சைடில் இருக்கக்கூடிய போன். ஸோ இட் இஸ் ஹோமோலோகஸ் வித் த ரேடியஸ் ஆஃப் த அப்பர் லிம். அப்பர் எண்டில் பார்த்தோன்னா, இதோட அப்பர் எண்டில் பார்த்தோன்னா ரெண்டு காண்டைல்ஸ் ப்ரெசன்ட் ஆகிருக்கும். நம்ம ஹியூமரஸ் படிச்சிருக்கோம், ஃபீமர் படிச்சிருக்கோம், எல்லாத்துலேயுமே காண்டைல்ஸ் வந்து லோவர் எண்டில் இருக்கும். ஆனால் இந்த டிபியாவில் அப்பர் எண்டில் தான் ரெண்டு காண்டைல்ஸ் ப்ரெசன்ட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு லாங் போன் படிக்கிறோம் அப்படின்னாவே அதுக்கு ஒரு அப்பர் எண்ட், ஒரு லோவர் எண்ட், நடுவில் ஒரு ஷாஃப்ட் இருக்கும். ஸோ அப்பர் எண்டில் என்ன இருக்கும் அப்படின்னா காண்டைல்ஸ் இருக்கும், டூ காண்டைல்ஸ். லோவர் எண்டில் யூ கேன் சீ எ மீடியல் மேலியோலஸ். இந்த எலாங்கேட்டட் ஏரியா இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம மீடியல் மேலியோலஸ் அப்படின்னு சொல்கிறோம். மீடியல் மேலியோலஸ் ஷாஃப்ட் பார்த்தோன்னா ஒரு ப்ரிஸ்மாய்ட் ஷேப்பில் இருக்கும். ப்ரிஸ்மாய்ட் அப்படிங்கிறது இந்த பிக்சரில் தெரிய மாதிரி இந்த ஷேப்பை தான் நம்ம ப்ரிஸ்மாய்ட் ஷேப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஷாஃப்ட் இஸ் இன் த ப்ரிஸ்மாய்ட் ஷேப். ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் தி இன்ட்ரொடக்ஷன். டிபியா இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஷின் போன். இது வந்து மீடியல் சைட் ஆஃப் த லெக்கில் ப்ரெசண்ட் ஆகிருக்க போன். இது வந்து ரேடியஸோட ஹோமோலோகஸாக இருக்குது, அப்பர் லிம்பில் இருக்க ரேடியஸோட. அப்பர் எண்டில் ரெண்டு காண்டைல்ஸ் இருக்கும், லோவர் எண்டில் மீடியல் மேலியோலஸ் இருக்கும். ஷாஃப்ட் பார்க்குறப்போ ப்ரிஸ்மாய்ட் ஷேப்பில் இருக்கும். ஓகே, கம்மிங் டு த சைட் டிட்டர்மினேஷன். ஸோ நான் ரெண்டு சைடில் இருக்கக்கூடிய போனையுமே இங்கே வச்சுருக்கேன். இல்லை பார்த்தோன்னா இது வந்து ரைட் சைட் போன், இது வந்து லெஃப்ட் சைட் போன். இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது த்ரீ பாயிண்ட்ஸ் நம்ம மனசில் வச்சுக்கணும். ஒன்று வந்து அப்பர் எண்டியது லோவர் எண்டியதுங்கிறது ஃபஸ்ட்டு தெரியும். நம்ம இன்ட்ரொடக்ஷன்லேயே பார்த்துட்டோம், அப்பர் எண்டில் தான் இந்த காண்டைல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அப்பர் எண்ட் வந்து நல்லா லார்ஜாக இருக்கும் கம்பேரிங் டு த லோவர் எண்ட். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் தட் யூ ஹேட் ரிமெம்பர் இஸ் அப்பர் எண்ட் இஸ் லார்ஜர் தேன் த லோவர் எண்ட். ஓகே, அதுக்கப்புறம் லோவர் எண்டில் மீடியல் மேலியோலஸ்ன்னே படிச்சிட்டோம். அப்போது மேலியோலஸ் அப்படிங்கிறது இந்த எலாங்கேட்டட் ஏரியாவை தான் மேலியோலஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மீடியல் மேலியோலஸ் மீடியல் சைடில் தான் இருக்கணும். ஸோ மீடியல் சைடில் வச்சா இது இந்த சைடும் வரலாம், இந்த சைடும் வரலாம். த தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஆன்டீரியர் பார்டர் வந்து ஷார்ப்பாக இருக்கும், ப்ராமினெண்ட்டாக இருக்கும், க்ரஸ்ட் மாதிரி ஒரு ரிட்ஜ் மாதிரி இருக்கும், லைட்டாக கேர்வ்டாக இருக்கும். இந்த இங்கே ஸ்டார்ட் ஆகி இந்த மாதிரி கேர்வ்டாக இருக்குது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் இந்த மாதிரி கேர்வ்டாக இருக்குது. ஸோ இது வந்து சப்கியூட்டேனியஸாக இருக்கும், நம்ம காலில் ஃபுல்லாக தொட்டு பார்த்தாலே இந்த பார்டர் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். மீடியல் மேலியோலஸையும் நம்ம ஈஸியாக பால்பேட் பண்ண முடியும். ஸோ இந்த மூணு பாயிண்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஈஸியாகவே இது எந்த சைட் போன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நான் அப்பர் எண்டில் ரெண்டு காண்டைல்ஸ் வச்சுட்டேன், மேலே இருக்குது. லோவர் எண்டில் இருக்கிற மேலியோலஸை மீடியல் சைடில் வைக்கணும். இந்த சைடு வரலாம், இந்த சைடு வரலாம். ஆனால் இந்த மோஸ்ட் ப்ராமினன்ட் க்ரஸ்ட் லைக் பார்டர் வந்து ஆன்டீரியர் பார்டர். அப்போ இதை வந்து ஆன்டீரியரில் வைக்கிறப்போ இது வந்து ரைட் சைட் போன் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். சேம் தான் இதுக்கும், அப்பர் எண்டில் காண்டைல்ஸ் இருக்குது, கீழே மீடியல் மேலியோலஸ். இதையும் நம்ம இப்படி வைக்கலாம், இப்படி கூட வைக்கலாம். ஆனால் தேர்ட் பாயிண்ட் என்ன, ஆன்டீரியர் பார்டர் தான் வந்து ஷார்ப் அண்ட் க்ரஸ்ட் லைக் பார்டர். ஸோ இது ஆன்டீரியரில் வைக்கிறப்போ இது வந்து மீடியல் சைடில் வரும். ஸோ இது வச்சு பார்த்தோம் அப்படின்னா இது லெஃப்ட் சைட் போனாக வரும். ஸோ தட் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு டிட்டர்மைன் த சைட் ஆஃப் த போன். கம்மிங் டு த ஃபீச்சர்ஸ், ஃபீச்சர்ஸ் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான். ஒரு லாங் போன் அப்படின்னாவே அதுக்கு மூணு பார்ட்டாக டிவைட் பண்ணி படிப்போம். ஒன்று அப்பர் எண்ட், ஷாஃப்ட்டு, லோவர் எண்ட். ஓகேவா? ஸோ இந்த அப்பர் எண்டில் பார்த்தோன்னா ரெண்டு காண்டைல்ஸ் இருக்குன்னு ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஒன்று மீடியல் காண்டைல், திஸ் இஸ் மீடியல் காண்டைல் அண்ட் திஸ் இஸ் லேட்டல் காண்டைல். மீடியல் காண்டைல் அண்ட் லேட்டல் காண்டைல், மீடியல் மேலேயோட சைடில் இருக்கிறது மீடியல் காண்டைல், அனதர் ஒன் இஸ் லேட்டல் காண்டைல்.
ரெண்டு காண்டைல் இருக்குது. ரெண்டு காண்டைலுக்கு நடுவில் இருக்கிற இந்த ஏரியாவை தான் வி ஆர் காலிங் இட் அஸ் இன்டர் காண்டைலார் ஏரியா. இன்டர் மீன்ஸ் பிட்வீன் த காண்டைல், ஸோ இன்டர் காண்டைலார் ஏரியா. அதுக்கப்புறம் அப்பர் எண்டில் முன்னாடி ஒரு டியூப்ராசிட்டி பார்க்க முடியும், அதுதான் டிபியல் டியூப்ராசிட்டி. டிபியல் டியூப்ராசிட்டி இங்கே தான் பெட்டல்லாவோட லிகமெண்ட் வந்து அட்டாச் ஆகும், டிபியல் டியூப்ராசிட்டி. ஓகே, ஸோ அப்பர் எண்டோட இன்ட்ரொடக்ஷனில் என்லார்ஜாக இருக்கும், ரெண்டு காண்டைல்ஸ் இருக்கும், ஒரு இன்டர்மிட்டன்ட் ஏரியா பிட்வீன் த காண்டைல்ஸ் அட் இஸ் இன்டர் காண்டைலார் ஏரியா அண்ட் டியூப்ராசிட்டி இருக்கும். கம்மிங் டு த மீடியல் காண்டைல், ஸோ மீடியல் காண்டைல் பற்றி தனியாக பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து மீடியல் காண்டைல், இந்த ஏரியாவை தான் மீடியல் காண்டைல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மீடியல் காண்டைல் பார்த்தோன்னா லார்ஜர் லார்ஜர் தேன் த லேட்டல் காண்டைல். லேட்டல் காண்டைலை கம்பேர் பண்ணுறப்போ மீடியல் காண்டைல் எப்படி இருக்குது, கொஞ்சம் லார்ஜராக இருக்குது, பெருசாக இருக்குது. இது எது கூட ஆர்டிகுலேட் ஆகும்னா மீடியல் காண்டைல் ஆஃப் த ஃபீமர், ஃபீமரோட மீடியல் காண்டைல் கூட ஜாயின்ட் ஃபார்ம் பண்ணும். தேர்ட் பாயிண்ட் என்ன, இது பார்க்குறப்போ ஓவல் ஷேப்பில் இருக்கும், எக்கு மாதிரி ஓவல் ஷேப்பில் இருக்கும். அப்போது ஒரு ஓவல் ஷேப் இருக்குது அப்படின்னா அதோட ஆண்ட்ரோ போஸ்டீரியர் டயமீட்டர் கொஞ்சம் லார்ஜாக இருக்கும் கம்பேரிங் டு த ட்ரான்ஸ்வர்ஸ் டயமீட்டர். ஸோ இந்த ட்ரான்ஸ்வர்ஸ் டயமீட்டரை கம்பேர் பண்ணுறப்போ இந்த ஆண்ட்ரோ போஸ்டீரியர் டயமீட்டர், ஆண்டீரியர் டு போஸ்டீரியர் டயமீட்டர் கொஞ்சம் லார்ஜாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதோட சென்டர் பார்ட், ஸோ உள்ளே இருக்கிற இந்த சென்ட்ரல் பார்ட் கொஞ்சம் குழியாக இருக்கும், கான்கேவாக இருக்கும். அதோட பெரிஃபரல் பார்ட் அப்படிங்கிறது இந்த பிரிம், இந்த அவுட் சைடில் இருக்கிற ஏரியா வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். ஐ ரிப்பீட், சென்ட்ரல் பார்ட் வந்து குழியாக கான்கேவாக இருக்குது, வெளியில் இருக்க பார்ட் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. ஓகே, இது வந்து மீடியல் மெனிஸ்கஸ் கூட அட்டாச் ஆகிருக்கும். மீடியல் மெனிஸ்கஸ், லேட்டரல் மெனிஸ்கஸ்ன்னு ரெண்டு இருக்குது. இது வந்து ஃபைப்ரோ காட்லேஜ், காட்லேஜ் ஸ்ட்ரக்சர். இது வந்து நீ ஜாயின்ல ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய காட்லேஜ். இது நீ ஜாயிண்டை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி ஷாக் அப்சார்ப் பண்ணுறதுக்கும் ப்ரெசென்ட் ஆகிருக்க காட்லேஜ் பேர் தான் மீடியல் அண்ட் லேட்டரல் மெனிஸ்கஸ். அப்போ மீடியல் மெனிஸ்கஸ் வந்து மீடியல் காண்டைல்லையும், லேட்டரல் மெனிஸ்கஸ் வந்து லேட்டரல் காண்டைல்லையும் அட்டாச் ஆகிருக்கும். ஓகே, தென் லேட்ரல் மார்ஜின் ஆஃப் த ஆர்டிகுலர் சர்ஃபேஸ் இஸ் ரைஸ்டு. ஸோ இந்த மீடியல் காண்டைலோட லேட்ரல் சைடு கொஞ்சம் எலிவேட்டடாக இருக்கும். இந்த இதை ஒரு டியூபர்கிள் அப்படின்னு சொல்கிறோம். அந்த டியூபர்கிள் பேர் தான் மீடியல் இன்டர் காண்டைலா டியூபர்கிள். அதாவது மீடியல் எபிகாண்டைல் பக்கத்தில் இருக்குது, ரெண்டு காண்டைல்ஸ்க்கு நடுவில் இருக்குது. ஸோ மீடியல் இன்டர் காண்டைலா டியூபர்கிள், மீடியல் திஸ் இஸ் த மீடியல் இன்டர் காண்டைலா டியூபர்கிள். ஓகே, ஸோ த போஸ்டீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் த இதான் வந்து போஸ்டீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் த மீடியல் காண்டைல். இதில் நிறைய க்ரூவ்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும், தேர் ஆர் மெனி க்ரூவ்ஸ் இன் த போஸ்டீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் த மீடியல் காண்டைல். ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் த மீடியல் காண்டைல். ஐ ரிப்பீட், மீடியல் காண்டைல் வந்து லேட்ரல் காண்டைல கம்பேர் பண்ணுறப்ப பெருசாக இருக்கும், ஃபஸ்ட் பாயிண்ட். இது வந்து மீடியல் காண்டைலோட ஆஃப் ஃபீமர் கூட ஆர்டிகுலேட் ஆகும், செகண்ட் பாயிண்ட். ஓவல் ஷேப்பில் இருக்குது, அதனால் ஆண்ட்ரோ போஸ்டீரியர் டயமீட்டர் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், லாங்காக இருக்கும், தேர்ட் பாயிண்ட். த ஃபோர்த் பாயிண்ட் இஸ் சென்ட்ரல் பார்ட் வந்து குழியாக கான்கேவாக இருக்கும், பெரிஃபரல் பார்ட் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். ஓகே, சரி, இந்த மீடியல் காண்டைலோட லேட்டல் மார்ஜினில் ஒரு சின்ன டியூபர்கிள் பார்க்க முடியும், அதுக்கு பேர் தான் மீடியல் இன்டர் காண்டைலார் டியூபர்கிள். ஓகே, த லாஸ்ட் பாயிண்ட் வந்து இந்த மீடியல் காண்டைலோட போஸ்டீரியர் சர்ஃபேஸில் யூ கேன் சி மெனி க்ரூவ்ஸ். கம்மிங் டு த நெக்ஸ்ட் காண்டைல், தட் இஸ் லேட்டல் காண்டைல். லேட்டல் காண்டைல் ஓவர் ஹேங்ஸ் த ஷாஃப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவர் ஹேங்ஸ்னால் அதோட பவுண்ட்ரியை தாண்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இப்படி ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த லேட்டல் காண்டைல் வந்து இந்த ஷாஃப்டை கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் ஓவர் ஹேங் பண்ணி சைடில் போகுது, ஓவர் ஹேங் பண்ணி சைடில் போகுதுன்னு சொல்கிறாங்க. இட் ஓவர் ஹேங்ஸ் த ஷாஃப்ட் மோர் தேன் த மீடியல் காண்டைல். மீடியல் காண்டைலை கம்பேர் பண்ணுறப்போ லேட்டல் காண்டைல் ஷாஃப்டர் வந்து ஓவர் ஹேங் ஆகுது. ரெண்டாவது, இது எங்கே ஆர்டிகுலேட் ஆகும், லேட்டல் காண்டைல் ஆஃப் த ஃபீமர். அண்ட் இந்த லேட்டல் காண்டைல் வந்து சர்க்குலராக இருக்கும். மீடியல் காண்டைல் ஓவல் ஷேப்புன்னு சொன்னோம் இல்லையா, இது வந்து சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது. ஓகே, அதே மாதிரி தான் இதுலேயும் சென்ட்ரல் பார்ட் வந்து கான்கேவாக இருக்கும், சென்ட்ரல் பார்ட் வந்து கான்கேவாக இருக்கும். இது யார் கூட அட்டாச் ஆகா, லேட்ரல் மெனிஸ்கஸ், லேட்ரல் மெனிஸ்கஸ். இந்த காண்டைலுக்கும்
மீடியல் சைடில் ஒரு சின்ன டியூபர்கிள் இருக்குது. இந்த டியூபர்கிளுக்கு பேர் தான் லேட்ரல் இன்டர்கான்டைலா டியூபர்கிள். ஸோ மொத்தமாகவே இந்த அப்பர் எண்டில் பார்த்தோன்னா ரெண்டு டியூபர்கிள் தெரியும். ஒன்று வந்து லேட்ரல் இன்டர்கான்டைலா டியூபர்கிள், இன்னொன்று வந்து மீடியல் இன்டர்கான்டைலா டியூபர்கிள். ஓகே, ஸோ இதுதான் வந்து லேட்ரல் கான்டைலா. கான்டைலோட போஸ்டீரியர் ஆஸ் வெல் அஸ் இன்ஃபீரியர் ஆஸ்பெக்ட், போஸ்ட்ரோ இன்ஃபீரியர் ஆஸ்பெக்டில் யூ கேன் சி எ ஃபேஸட், ஒரு ஃபேஸட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஃபேஸட் எதுக்காக இருக்குது? இன்னொரு போன் வந்து அட்டாச் ஆகிறதுக்காக இருக்குது. ஸோ ஃபிபுல்லா வந்து இங்கே தான் ஆர்டிகுலேட் ஆகும். இந்த ஃபேஸட் என்ன ஷேப்பில் இருக்குன்னா சர்க்குலர் ஷேப்பில் இருக்கும். இந்த ஃபேஸட் இஸ் இன் சர்க்குலர் ஷேப். ஓகே, ஸோ இந்த ஃபேஸட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு டியூபர்கிள் நம்மளால் பார்க்க முடியும். இந்த டியூபர்கிளுக்கு பேர் தான் கர்டிஸ் டியூபர்கிள். இந்த டியூபர்கிளுக்கு பேர் கர்டிஸ் டியூபர்கிள். தட் இஸ் ஆல் அபவுட் த லேட்ரல் கான்டைல். ஐ ரிப்பீட் த லேட்ரல் கான்டைல். லேட்ரல் கான்டைல் வந்து ஷாஃப்ட்லேருந்து கொஞ்சம் ஓவர் ஹேங் ஆகுது கம்பேரிங் டு த மீடியல் கான்டைல். இது வந்து லேட்ரல் கான்டைல் ஆஃப் த ஃபீமர் கூட ஆர்டிகுலேட் ஆகுது. இதோட சென்டர் பார்ட்டுமே குழியாக தான் இருக்கும். இதுவும் வந்து லேட்ரல் மெனிஸ்கஸ் கூட அட்டாச் ஆகுது. இதில் வந்து ஒரு டியூபர்கிள் நம்மளால் பார்க்க முடியும் இதோட மீடியல் சைடில். அதுதான் வந்து லேட்ரல் இன்டர்கான்டைலார் டியூபர்கிள். இதோட போஸ்ட்ரோ இன்ஃபீரியர் ஆஸ்பெக்டில் ஒரு ஃபேஸட், ஒரு சர்க்குலர் ஃபேஸட் இருக்கும். இதில் தான் வந்து ஃபிபுல்லா அட்டாச் ஆகும். இதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு டியூபர்கிள் தெரியும், அதுக்கு பேர் தான் கர்டிஸ் டியூபர்கிள். ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் த லேட்ரல் கான்டைல். கம்மிங் டு த இன்டர்கான்டைலார் ஏரியா, ரெண்டு கான்டைலுக்கும் நடுவில் இருக்க இந்த ஏரியாவை தான் இன்டர்கான்டைலார் ஏரியா அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். இதோட மிடில் பார்ட், தட் இஸ் இந்த சென்டர் பார்ட் கொஞ்சம் நேரோவாக இருக்கும் கம்பேரிங் டு த ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர் பார்ட். ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர் பார்ட்டை கம்பேர் பண்ணுறப்போ மிடில் பார்ட் வந்து கொஞ்சம் நேரோவாக இருக்கும். இதில் தான் ரெண்டு டியூபர்கிள் நம்மளால் பார்க்க முடியும், அதாவது மீடியல் அண்ட் லேட்ரல் இன்டர்கான்டைலார் டியூபர்கிள். மீடியல் அண்ட் லேட்ரல் இன்டர்கான்டைலார் டியூபர்கிள். இதிலிருந்து கொஞ்சம் முன்னாடி பார்த்தோன்னா ஒரு வந்து டிபியல் டியூப்ராசிட்டி, டிபியல் டியூப்ராசிட்டி. இந்த டிபியல் டியூப்ராசிட்டியை நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணுறோம், அப்பர் பார்ட் அண்ட் லோவர் பார்ட், அப்பர் பார்ட் அண்ட் லோவர் பார்ட். ஸோ அப்பர் பார்ட் வந்து தொட்டு பார்த்தோன்னா ஸ்மூத்தாகவும், லோவர் பார்ட் தொட்டு பார்க்குறப்ப ரஃப்பாகவும் இருக்கும். ஓகே, ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் த இன்டர்கான்டைலார் ஏரியா. ஐ ரிப்பீட், இன்டர்கான்டைலார் ஏரியா, ரெண்டு காண்டைல்ஸ்க்கு நடுவில் இருக்க ஏரியா தான் இன்டர்கான்டைலார் ஏரியான்னு சொல்கிறோம். இது வந்து மிடில் பார்ட்டில் கொஞ்சம் நேரோவாக இருக்கும் கம்பேரிங் டு த ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர் பார்ட். இதில் ரெண்டு டியூபர்கிள் இருக்குது, மீடியல் அண்ட் லேட்ரல் இன்டர்கான்டைலார் டியூபர்கிள். இதோட ஆன்டீரியரில் பார்க்குற இன்னொரு டியூப்ராசிட்டி ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அதை வந்து டிபியல் டியூப்ராசிட்டி. இங்கே தான் வந்து பெட்டல்லார் லிகமெண்ட் வந்து அட்டாச் ஆகும். இதை ரெண்டு பார்ட்டாக டிவைட் பண்ணுறோம், அப்பர் பார்ட் அண்ட் லோவர் பார்ட். அப்பர் பார்ட் தொட்டு பார்க்குறப்ப ஸ்மூத்தாகவும், லோவர் பார்ட் ரஃப்பாகவும் இருக்கும். கம்மிங் டு த ஷாஃப்ட், ஷாஃப்ட் நம்ம இன்ட்ரொடக்ஷனில் பார்த்த மாதிரி இது வந்து ப்ரிஸ்மாய்ட் ஷேப்பில் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து மூணு பார்டர்ஸ் இருக்குது, மூணு சர்ஃபேஸ் இருக்குது. ஆல்ரெடி நம்ம இந்த பார்டரை பற்றி சைட் டிட்டர்மினேஷனில் பார்த்தோம், திஸ் இஸ் த ஆன்டீரியர் பார்டர். ரெண்டாவது பார்டர் என்ன அப்படின்னா சைடில் மீடியல் மேலஸ் பக்கத்தில் இருக்கிற பார்டர், தட் இஸ் மீடியல் பார்டர். ஆன்டீரியர் பார்டர், மீடியல் பார்டர் அண்ட் அனதர் பார்டர் இஸ் லேட்ரல் பார்டர்னு சொல்லலாம், இல்லைன்னா இன்ட்ரோஷியஸ் பார்டர்னு சொல்கிறேன். இன்டர் அப்படின்னா பிட்வீன், ஓஷியஸ்னா போன், ரெண்டு போனுக்கு நடுவில் இருக்க பார்டர்னால இதுக்கு பேர் இன்ட்ரோஷியஸ் பார்டர் ஆர் லேட்ரல் பார்டர். ஸோ திஸ் இஸ் த மீடியல் பார்டர், ஆன்டீரியர் பார்டர் அண்ட் லேட்ரல் பார்டர். ஸோ ஆன்டீரியர் பார்டர் பற்றி சொல்லணும் அப்படின்னா இது வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், எஸ் ஷேப்பில் இருக்கும், கர்வ்டாக இருக்கு இல்லையா. இது எங்கே ஆரம்பிக்கும்னா டிபியல் டியூப்ராசிட்டியில் ஆரம்பிக்குது. ஸோ இந்த டிபியல் டியூப்ராசிட்டியில் அப்படியே ஆரம்பித்து எங்கே முடியும்னா மீடியல் மேலியோலஸில் முடியுது. எங்கே முடியும்? மீடியல் மேலியோலஸில் முடியும். இந்த ஃபுல் பார்டரையுமே நம்மளால் ஃபீல் பண்ண முடியும், டச் பண்ணி பார்த்தா நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ இது சப் கியூட்டேனியஸ், சப்னா அண்டர் த கியூட்டேனியஸ்னா ஸ்கின்னு, ஸ்கின்னு கீழேயே இருக்கிறதுனால நம்மளால் ஈஸியாக தொட்டு பார்த்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் த ஆன்டீரியர் பார்டர். கம்மிங் டு த மீடியல் பார்டர், மீடியல் பார்டர் வந்து எங்கே இருந்து ஸ்டார்ட் ஆகும்னா மீடியல் கான்டைல். ஸோ மீடியல் கான்டைலேருந்து ஸ்டார்ட் ஆகி அதுவுமே எங்கே முடியும்னா மீடியல் மேலியோலஸ் தான் முடியும். இட் இஸ் ஆல்சோ எண்டிங் இன் த மீடியல் மேலியோலஸ்.
கம்மிங் டு த லாஸ்ட் பார்டர், தட் இஸ் இன்ட்ரோஷியஸ் இல்லைனா லேட்ரல் பார்டர். இது எங்கே ஆரம்பிக்கும் அப்படின்னா இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஃபிபுலார் ஃபேசட், ஃபிபுலாவோட ஃபேசட். ஸோ இதுதான் வந்து ஃபிபுலாவோட ஃபேசட். இந்த ஃபிபுலாவோட ஃபேசட்டில் ஸ்டார்ட் ஆகி அப்படியே கீழே வந்து இட் வில் பி எண்டிங் இன்ட் ending in front of the fibular notch. So in the notch க்கு பேர் தான் fibular notch. லோவர் எண்டில் நம்ம படிப்போம், இந்த நாட்ச்சுக்கு பேர் தான் ஃபிபுலார் நாட். ஸோ இந்த ஃபிபுலார் நாட்ஸோட ஃப்ரெண்டில் இப்படி முடிஞ்சிடும். ஸோ இட் இஸ் எண்டிங் இன் த ஃப்ரெண்ட் ஆஃப் த ஃபிபுலார் நாட்ச். ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் த பார்டர்ஸ். கம்மிங் டு த சர்ஃபேஸ், அப்போ மூணு பார்டர் இருக்குன்னா கண்டிப்பாக மூணு சர்ஃபேஸ் இருக்கும். ஸோ இந்த ஆன்டீரியர் பார்டருக்கும் இந்த மீடியல் பார்டருக்கும் நடுவில் இருக்கிற இந்த சர்ஃபேஸுக்கு பேர் தான் மீடியல் சர்ஃபேஸ். இந்த ஆன்டீரியர் பார்டருக்கும் லேட்ரல் பார்டருக்கும் நடுவில் இருக்கிற இந்த சர்ஃபேஸுக்கு பேர் தான் லேட்ரல் சர்ஃபேஸ். இந்த மீடியல் அண்ட் த இன்ட்ரோஷியஸ் பார்டருக்கு நடுவில் இருக்க இந்த சர்ஃபேஸ் பேர் தான் போஸ்டீரியர் சர்ஃபேஸ். ஸோ இட் இஸ் ஹேவிங் த்ரீ சர்ஃபேஸ், மீடியல் சர்ஃபேஸ், லேட்ரல் சர்ஃபேஸ் அண்ட் த போஸ்டீரியர் சர்ஃபேஸ். ஸோ இந்த லேட்ரல் சர்ஃபேஸ் பற்றி சொல்லணும்னா, இந்த லேட்ரல் ஃபஸ்ட் சர்ஃபேஸ் பற்றி ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இது எது எதுக்கு நடுவில் இருக்குதுன்னு எழுதிடணும் ஃபஸ்ட்டு. ஆன்டீரியருக்கும் இன்ட்ரோஷியஸ் பார்டருக்கும் நடுவில் இருக்கிற சர்ஃபேஸ் தான் இந்த லேட்ரல் சர்ஃபேஸ். இதோட அப்பர் த்ரீ ஃபோர்த் வந்து கான்கேவ் ஆகும், லோவர் ஒன் ஃபோர்த் வந்து கொஞ்சம் டைரக்டட் ஃபார்வர்டாகவும் இருக்கும். கம்மிங் டு த மீடியல் சர்ஃபேஸ், மீடியல் சர்ஃபேஸ் ஒன்றும் இல்லை, இது எதுக்கும் எதுக்கும் நடுவில் இருக்குன்னு எழுதணும். ஆன்டீரியருக்கும் மீடியல் பார்டருக்கும் நடுவில் இருக்குது. இது வந்து நல்லா ப்ராடாக இருக்கும் கம்பேரிங் டு அதர் சர்ஃபேஸஸ். இதுவுமே ஃபுல்லாகவே சப்கியூட்டேனியஸாக இருக்கும், நம்மளால் தொட்டு பார்த்து ஃபீல் பண்ண முடியும் இந்த சர்ஃபேஸை. கம்மிங் டு த லாஸ்ட் சர்ஃபேஸ், தட் இஸ் போஸ்டீரியர் சர்ஃபேஸ். போஸ்டீரியர் சர்ஃபேஸ் தான் கொஞ்சம் டீட்டெயிலாக படிக்கணும். இது எது எதுக்கு நடுவில் இருக்குது, இன்ட்ரோஷியஸ் பார்டருக்கும் மீடியல் பார்டருக்கும் நடுவில் இருக்குதுன்னு எழுதிடணும். இது வந்து அப்பர் பார்ட்டில் வைடாக இருக்கும். ஓகே, இதில் ஒரு லைன் வந்து இப்படி க்ராஸ் ஆகும், அந்த லைனுக்கு பேர் தான் சோலியல் லைன். சோலியஸ் மசில் இங்கே அட்டாச் ஆகும், இந்த லைனுக்கு பேர் தான் சோலியல் லைன். இந்த சோலியல் லைனுக்கு மேலே இருக்கிற ஏரியாவை ட்ரையாங்குலர் ஏரியான்னு சொல்கிறோம். இதை தான் வந்து ட்ரையாங்குலர் ஏரியான்னு சொல்கிறோம். இந்த சோலியல் லைன்லேருந்து ஒரு சின்ன லைன் இப்படி வர்டிக்கலாக வந்து இந்த ஏரியாவையே ரெண்டு பார்ட்டாக டிவைட் பண்ணுது, தட் இஸ் மீடியல் பார்ட் அண்ட் லேட்ரல் பார்ட்டாக டிவைட் பண்ணுது. இந்த போஸ்டீரியர் சர்ஃபேஸில் தான் யூ கேன் சி எ ஃபொராமன், இந்த வந்து ஃபொராமன் நியூட்ரியன்ட் ஆர்ட்ரி வந்து இதுக்குள்ளே போகும். ஸோ இந்த பாடியிலே இந்த லார்ஜஸ்ட் நியூட்ரியன்ட் ஆர்ட்ரி வந்து டிபியாவுக்கு தான் இருக்குது. ஸோ இந்த நியூட்ரியன்ட் ஆர்ட்ரி வந்து இந்த ஃபொராமன், நியூட்ரியன்ட் ஆர்ட்ரியோட ஃபொராமன் வந்து போஸ்டீரியர் சர்ஃபேஸில் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் த போஸ்டீரியர் சர்ஃபேஸ். கம்மிங் டு த லோவர் எண்ட், லோவர் வந்து நல்லா எக்ஸ்பேண்டடாக இருக்கும். இதை வந்து ஒரு இதுக்கு வந்து ஒரு ஃபைவ் சர்ஃபேஸ் இருக்குது. லோவர் எண்ட் வந்து நல்லா எக்ஸ்பேண்டடாக இருக்குது, இதுக்கு வந்து ஃபைவ் சர்ஃபேஸ் இருக்குது. ஒன்று வந்து ஆன்டீரியர் சர்ஃபேஸ், மீடியல் சர்ஃபேஸ், லேட்ரல் சர்ஃபேஸ், போஸ்டீரியர் சர்ஃபேஸ் அண்ட் இன்ஃபீரியர் சர்ஃபேஸ். ஐ ரிப்பீட், மீடியல் சர்ஃபேஸ், லேட்ரல் சர்ஃபேஸ், ஆன்டீரியர் சர்ஃபேஸ், போஸ்டீரியர் சர்ஃபேஸ் அண்ட் இன்ஃபீரியர் சர்ஃபேஸ். ஸோ மீடியல் சர்ஃபேஸ் பார்க்குறப்ப யூ ஆல்ரெடி நோ மீடியல் மேலியோலஸ் இந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆகிருக்கு, மீடியல் மேலியோலஸ். ஆன்டீரியர் சர்ஃபேஸ் பார்க்குறப்போ இதை வந்து ரெண்டு ஏரியாவாக நம்ம டிவைட் பண்ணுறோம், அப்பர் பார்ட் அண்ட் லோவர் பார்ட். இது வந்து அப்பர் பார்ட், இது வந்து லோவர் பார்ட்டை நம்ம டிவைட் பண்ணுறோம். அப்பர் பார்ட் தொட்டு பார்க்குறப்ப நல்ல ஸ்மூத்தாகவும், லோவர் பார்ட் தொட்டு பார்க்குறப்ப ரொம்ப ரஃப்பாகவும் க்ரூவ்டாகவும் இருக்கும். ஓகே, ஸோ மீடியல் சர்ஃபேஸ் ஆல்ரெடி சொல்லிக்கிட்டேன், மீடியல் மேலியோலஸ் இருக்கும், சப்கியூட்டேனியஸாக இருக்கும், தொட்டு பார்த்தா நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். தென் கம்மிங் டு த லேட்ரல் சர்ஃபேஸ், லேட்ரல் சர்ஃபேஸில் ஒரு நாட்ச் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த நாட்ச்சுக்கு பேர் தான் ஃபிபுலார் நாட்ச், ஃபிபுலார் நாட்ச். இந்த ஃபிபுலார் நாட்ச்சில் தான் வந்து ஃபிபுலாவோட லோவர் எண்ட் வந்து ஆர்டிகுலேட் ஆகும். ஓகே, இந்த ஃபிபுலார் நாட்ஸோட அப்பர் பார்ட் வந்து ரஃப்பாக இருக்கும், தொட்டு பார்த்தோன்னா அப்பர் பார்ட் வந்து ரஃப்பாக இருக்கும், லோவர் பார்ட் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். அப்பர் பார்ட் வந்து ரஃப்பாகவும் லோவர் பார்ட் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். கம்மிங் டு த லாஸ்ட் சர்ஃபேஸ், தட் இஸ் இன்ஃபீரியர் சர்ஃபேஸ். இன்ஃபீரியர் சர்ஃபேஸ் வந்து ஒரு
டேலஸ் அப்படிங்கிற ஒரு மோன் கூட ஆர்டிகுலேட் ஆகி ஆங்கிள் ஜாயிண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது. இட் ஹெல்ப்ஸ் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் ஆங்கிள் ஜாயிண்ட். ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் த இன்ஃபீரியர் சர்ஃபேஸ். ஐ மீன் இது போஸ்டீரியர் சர்ஃபேஸ். போஸ்டீரியர் சர்ஃபேஸ் பற்றி ஒன்றுமே இல்லை. ஆன்டீரியர் சர்ஃபேஸை கம்பேர் பண்ணுறப்போ போஸ்டீரியர் சர்ஃபேஸ் ரொம்ப குட்டியாக இருக்குது, ஸ்மாலராக இருக்குதுன்னு எழுதுனா போதும். ஆன்டீரியர் சர்ஃபேஸை கம்பேர் பண்ணுறப்போ போஸ்டீரியர் சர்ஃபேஸ் இஸ் ஸ்மாலர். கம்மிங் டு த பிளட் சப்ளை, அஸ் ஆல்ரெடி ஐ டிஸ்கஸ்ட், நியூட்ரியன் ஃபொராமன் வந்து டிபியல் ஆர்டரியிலிருந்து வருது. இட் இஸ் அ லார்ஜஸ்ட் நியூட்ரியன் ஆர்டரி இன் த பாடி. கம்மிங் டு த கிளினிக்கல் அனாட்டமி, ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, டிபியாவோட அப்பர் பார்ட் வந்து இட் இஸ் அ மோஸ்ட் காமன் சைட் ஃபார் ஆஸ்டியோமைலைட்டிஸ். ஆஸ்டியோமைலைட்டிஸ் அப்படின்னா இன்ஃபெக்ஷன் இந்த போனை தான் நம்ம ஆஸ்டியோமைலைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்பர் எண்டு வந்து ரொம்ப காமன் சைட் ஃபார் அக்யூட் ஆஸ்டியோமைலைட்டிஸ். செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, காமனாக இந்த டிபியா வந்து ஃப்ராக்சர் ஆகுறது எங்கே அப்படின்னா, அப்பர் டூ தேர்டுக்கும் இந்த லோவர் ஒன் தேர்டுக்கும் நடுவில், அப்பர் டூ தேர்டுக்கும் இந்த லோவர் ஒன் தேர்டுக்கும் நடுவில் தான் இப்படி இப்படி ஃப்ராக்சர் ஆகுது. இப்படி ஃப்ராக்சர் ஆச்சு அப்படின்னா இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக ஹீல் ஆகும், இல்லைன்னா சம்டைம்ஸ் ஹீலே ஆகாது. ஏன்னா பிளட் சப்ளை இப்போ ரொம்ப ரொம்ப புவராக இருக்கும் அந்த மாதிரி ஃப்ராக்சர் ஆச்சுன்னா. கம்மிங் டு த லாஸ்ட் பாயிண்ட், ஸோ த காமனஸ்ட் டைப் ஆஃப் இன்ஜுரி இன் த ஆங்கிள் ஜாயிண்ட். ஆங்கிள் ஜாயிண்ட்டில் காமனாக நடக்கிற இன்ஜுரி என்னென்னா, இந்த டிபியாவும் டேலஸ் போனும் டிஸ்லொகேட் ஆகிறது. அப்படி டிஸ்லொகேட் ஆச்சு அப்படின்னா ஹீல் வந்து அந்த பேஷண்ட்டுக்கு நல்லா ப்ராமினெண்ட்டாக தெரியும். ஸோ தெர் இஸ் அ கேரக்டரிஸ்டிக் ப்ராமினன்ஸ் ஆஃப் த ஹீல் வென் தெர் இஸ் அ டிஸ்லொகேஷன் பிட்வீன் த டிபியா அண்ட் த டேலஸ். ஓகே, ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் த டிபியா. டிபியா கேட்டாங்கன்னா, டிபியா இஸ் த மீடியல் போன். இட் இஸ் லார்ஜர் தேன் த ஃபிபுலா. இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஷின் போன். அப்பர் எண்ட் இருக்குது, ஷாஃப்ட் இருக்குது, லோவர் எண்ட் இருக்குது. அப்பர் எண்டில் தெரிஞ்சிக்க வேண்டியது மீடியல் எபிகாண்டைல் அண்ட் லேட்ரல் எபிகாண்டைல், மீடியல் அண்ட் லேட்ரல் இன்டர் காண்டைலார் டியூபர்கிள், டிபியல் டியூப்ராசிட்டி, சோலியல் லைன்னா என்னன்னு தெரிஞ்சுருக்கணும். மூணு பார்டர்ஸ், மூணு சர்ஃபேஸ் இருக்கிறதுலே மோஸ்ட் ப்ராமினன்ட் பார்டர் ஆன்டீரியர் பார்டர் தான். மீடியல் மேலியோலஸ் பற்றி தெரிஞ்சுருக்கணும். தென் கர்டிஸ் டியூபர்கிள், தென் ஃபிபுலார் ஃபேசட்ஸ், இதெல்லாம் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி ஃபிபுலார் நாட்ஸ், ஃபிபுலார் நாட்ஸ். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இஃப் யூ ஃபைண்ட் திஸ் வீடியோ யூஸ்ஃபுல், ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க் யூ.